என் ஆளுக்கும் எனக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு. நான் வாழ்ந்து என்ன செய்ய போறேன்? நான் எங்க அப்பா மேல செம்ம கண்ல இருக்கேன். சென்னையில படிக்கணும்னு கேட்டா அப்பெல்லாம் அனுப்ப முடியாது, இங்கிருந்தே போன்னு சொல்றாரு. என் ஃப்ரெண்டுக்கும் எனக்கும் செம்ம சண்டை, ரொம்ப ஓவரா பேசுறான், காலில் விழுகணுமா என்ன? அப்படி என்ன ஈகோ, திரும்ப அவனே கூப்பிட்டாலும் நான் பேச மாட்டேன். இந்த மாதிரி கோவம், வெறுப்பு, ஃப்ரஸ்ட்ரேஷன், காதல், சந்தோஷம், இப்படி பல விஷயம் கலந்துருக்கிற நம்ம வாழ்க்கையில எல்லாரும் தூக்கி எறிஞ்சு யாருமே நம்ம கிட்ட பேசாம, பஸ்ல கூட பக்கத்துல உட்காராம, எங்க போனாலும் தப்பான கண்ணோட்டத்துல நம்மளை பார்த்து, என்ன செய்ய போறோம்னு தெரியாம நடு ரோட்ல நின்றா நம்மளோட மனநிலை என்னவா இருக்கும்? ஆணுமாகி பெண்ணுமாகி யாதுமாகி நிற்பவள் திருநங்கைன்னு ஒரு கவிதையில படிச்சேன். ஆல் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன் சொல்ற நம்ம அதோட ஆழத்தையும் அழகையும் புரிஞ்சுக்கிறதே இல்லை. இது சரி இது தவறுன்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் நமக்கு ஏற்ற மாதிரி நாமளே பிரித்து வச்சுக்கிறோம். ஏதாச்சும் சண்டை வந்துருச்சுன்னா வயசுக்கேற்ற மரியாதை கொடுத்து பேசு அப்படின்னு சத்தம் போடுற நம்ம, வயசு வித்தியாசம் பார்க்காம சக மனுஷன்னு கூட யோசிக்காம உசு அதுங்க ஒம்போது அப்படின்னு ஈஸியாக அவங்கள நக்கல் செஞ்சிடுறோம். அவங்கெல்லாம் பிறவியிலேயே அப்படி தானேன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு 12 15 வயசுக்குள்ள தான் அவங்களுக்கான மாற்றத்தை அவங்க உணர்றாங்க. இவங்களுக்கு ஏற்படுற பிரச்சனை தான் என்ன? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தகாத வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறது, கேலி, கிண்டல், பாலிய தொல்லை, சமூகத்தில் அவங்களுக்குன்னு ஒரு இடம், இப்படி எல்லாமே அவங்களுக்கு அது போராட்டமாகவே ஆயிடுச்சு. எல்லா விஷயங்களும் நம்மளை ஏதோ ஒரு கட்டத்தில் தூண்டு போக வைக்கிறப்ப ஒரு பக்க பலமாக நமக்கு இருக்கிறது நம்ம ஃபேமிலி தான். ஆனால் குடும்பத்தில் உள்ளவங்களும் பெற்றவங்களும் புரிஞ்சுக்காதப்ப, நிராகரிக்கப்பட்டு அவமானங்களுக்கு அப்புறம் வீட்டை விட்டு வெளியேறி திருநங்கைகள் கூட்டத்தோடு சேர்ந்துடுறாங்க. அங்கே தாயம்மான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. தாயம்மான்றவங்க தான் ஒரு தாயா அவங்கள தத்தெடுத்து அவங்களோட உடல் மாற்றத்தை புரிய வச்சு இது இப்படி தான் இருக்கும்னு அவங்களுக்கு சொல்லி அரவணைச்சுக்கிறாங்க. அக்கா, அத்தை, சித்தி இப்படின்னு பெண் உறவுகளாக சேர்த்துக்கிட்டு எப்படி புடவை அணிகிறதுன்னு கூட கற்றுத்தராங்க. நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சுக்கோங்க, நம்மளை விட ரொம்ப கச்சிதமாக உடை அணிகிறது திருநங்கைகள் தான். உடை மட்டும் இல்லை, வாழ்க்கை எப்படி வாழ்கிறதுன்னு கூட சொல்லி தருவாங்க. இப்படி செஞ்சுட்டா பெண்ணாக மாறிடுவாங்களா? கண்டிப்பாக இல்லைங்க, அதுக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்கிறாங்க. அது ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லைங்க. இப்போ இந்த காலத்தில் எஸ்ஆர்எஸ்னு ஒரு சர்ஜரி பண்ணி ரீப்ளேஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஊர்லலாம் தாயம்மா கை மூலியமாக சிகிச்சை செய்வாங்களாம். சவரக்கத்தி வச்சு அறுத்து சிகிச்சை செஞ்சக்கப்புறம் 41 அவங்கள தனிமைப்படுத்துவாங்களாம். மற்றவங்கன்னு இல்லை, அவங்களே அவங்க முகத்தை கண்ணாடியில் பார்த்துக்க கூடாதா? ஏன்னா இந்த 41 தான் அவங்களுக்கான தன்மை எல்லாமே மாறுமாம். இதுக்கு இடையில அந்த புண்ணுலேயே கொதிக்க கொதிக்க எண்ணெயை ஊற்றுவாங்களாம். வெந்த புண்ணிலேயே ஊற்றுறனால புண்ணு ஆடுறதுக்கான சக்தி அதிகமாகும்னு சொல்கிறாங்க. இவங்களை தத்தெடுத்த தாயம்மா பச்சை புடவையை இவங்களுக்கு கொடுத்து அதை அணிய சொல்லி செம்பு பாலையும் கொடுத்து பக்கத்தில் இருக்கிற நதியில் அந்த பாலை ஊற்றி அவங்க குலதெய்வமான போத்ராஜ் மாதாவுக்கு வேண்டி பூஜை செய்வாங்களாம். விழுப்புரம் பக்கத்தில் இருக்கிற கூத்தாண்டவர் இவங்க வழிபாட்டுக்கான கடவுளாக இருந்தாலும் குஜராத் பக்கத்தில் இருக்கிற போத்ராஜ் மாதா கோயில் தான் திருநங்கைகளுக்கான குலதெய்வம். இந்த பூஜைக்கு பிறகுதான் அறுவை சிகிச்சையே செய்வாங்களாம். இந்த 41 தனிமைக்கு அப்புறம் நமக்கு நடக்கிற மஞ்சள் நீராட்டு விழா மாதிரி அவங்களையும் அலங்கரித்து எல்லாரும் கொண்டாடுவாங்களாம். இது இவங்களுக்கு மறுபிறவி மாதிரி. இதனால தான் இவங்களோட ஆசிர்வாதத்தை வட மாநிலங்களில் நடுறாங்க. கல்யாணத்தில், விழாக்களில் இவங்களோட ஆசிர்வாதத்தை தேடி போகிற நம்ம, நம்ம குடும்பத்திலே ஒரு திருநங்கை இருந்தால் ஏன் அதை ஏற்றுக்க மாட்டோம்? இப்படி எல்லாரும் வீசி எறிகிறனால தான் ஒன்றா டிப்ரெஷனுக்கு ஆளாகி கூணி குறுகி போயிடுறாங்க. இல்லைனா நீ இப்படி தானே என்கிட்ட இருந்த, நானும் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சில பேர் போயிடுறாங்க. நீ என்ன வேணால் சொல்லிக்கோ, வெளியே வந்து ஜெயிச்சு காட்டுறேன்னு சில பேர் சவாலும் விடுறாங்க. இப்போ நம்ம என்ன செய்யலாம்? நம்மளை சுற்றி டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் மட்டும் இல்லை, கே, லெஸ்பியன் இப்படி வெளியே வந்தவங்களை விட கூட இருக்கிறவங்களே அவங்க அவங்களாவே இருக்க முடியாமல், நமக்காக மாற்றவும் முடியாமல் இருக்கிறவங்க நிறைய பேர். இதில் நம்ம ஜட்ஜ் பண்ணுறதுக்கு வி ஆர் நோபடி. நம்மளில் யாருக்காச்சும் இந்த கஷ்டம் வரப்ப தான் அந்த வழி புரியும். நம்மளில் ஒரு பாலினத்தை ஒதுக்கிட வேணாமே. இது ஒரு தனி டாப்பிக்காக இல்லாமல் ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு இதுவும் இயற்கை தான்னு சொல்லி வளர்க்கலாம் தானுங்க. குடும்பத்தோடு சேர்த்துக்கலனாலும் மனிதாபிமானத்தின் அடிப்படையாக காசு, பணம், அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ், படிப்பு, வேலை வாய்ப்பு இதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கலாம் தானுங்க. தனி மனிதனோட உணர்வுகளோடு இனிமேல் விளையாட வேணாமே.
முன்ன காலத்தை விட இப்ப சில திருநங்கைகளோட வளர்ச்சி பாராட்டுக்குரியது. எல்லாத்தையும் வெளியே உடைச்சு வந்தவங்களுக்கும் அவங்களுக்கு உதவினவங்களுக்கும் அவங்கள புரிஞ்சு ஏத்துக்கிட்ட எல்லாருக்கும் இந்த பாட்காஸ்ட் மூலமா என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து வர எபிசோட்ஸில் இன்னி நிறைய பேசலாம். என்கிட்ட ஏதாச்சும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய எஃபி இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள், யூடியூப்பில் கமெண்ட் செக்ஷனில் கீழே கேளுங்க. பெண்ணாய் ஆணாய் அழியாய் பீரங்குழி சேர். See you all in the next episode. Until then, bye-bye.